number of industries have been affected badly by the continuous lockdown due to the COVID-19 pandemic. Among these industries, the printing industry has not yet recovered from the crisis even after the lockdown restrictions have been relaxed. There are many small printing press units in Tamil Nadu, especially in Chennai, which are struggling for their survival. NewsClick approached some of them to understand the crisis that they are going through these days. I especially mentioned in the printing press area, in Tamil Nadu, more than 2 lakhs printing press is working. The employees all were engaged, more than 10 lakhs employees were engaged in these particular industries. The complete lockdown start from March 24th. After March 24th, for the first 3 months, it's 100% lockdown. After 3 months, the government partially relaxed all the areas. Printing press also relaxed. The printing press is the main job easy. Actually, college, school, printing books, records, and everything. And the social festival functions, family functions, and everything. It all only connected to the printing press area. So for the past 4 and 5 months, the printing press area is 100% lockdown. The employees and staffs and small entrepreneurs also very well affected in this area. இங்கே வந்து ஒரு 10 வருஷ காலமாக நான் வேலை பார்க்குறேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த கொரோனான்ற ஒரு பிரச்சனை வந்த பிறகு நாங்கள் ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்தோம். எப்படி சொல்கிறது, வேலைக்கு வர முடியல. அது இல்லாமல் அங்கேருந்து வர வெளியில் வரக்கூட விடாத அளவுக்கு தான் எங்களை அடைச்சி வச்சா மாதிரி தான் வாழ்ந்துட்டுருது. எங்கள் வீட்டுக்காருக்கும் வேலை இல்லை, வீட்லேயே தான் இருந்தோம். சாப்பாட்டுக்கு ரொம்ப வறுமைனா அப்போ தான் எங்களுக்கு என்னன்னே தெரிய வந்தது. நாங்கள் மினிமம் சம்பாதிக்க வந்து 10,000, 5,000 இப்படி தான், ரெண்டு பேர் வாழ்க்கை இப்படி தான் ஓடிட்டு இருந்தது. வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு, மற்ற எல்லா விஷயங்களும் எங்களுக்கு பிரச்சனைங்க இருக்குது. ஆனால் எப்போவுமே நாங்கள் எதனா கேட்டால் எங்கள் சாரு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் வேலை பார்க்குற இடத்துல எங்கள் ஓனர் இப்படி தான் எங்களை வச்சுட்டு இருந்தார். எங்களோட தேவைகளை எப்போ போய் கேட்டாலும் அதை சந்திப்பார். ஆனால் இப்போ வந்து பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல சார். கொரோனா காலத்துக்கு அப்புறமாவும் நாங்கள் கஷ்டப்பட்டு கம்பெனியை திறந்து வச்சு நீங்கள் போய் உட்கார்ந்தா போதுமா, என்னால் முடிஞ்சது நான் எதனா செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் எங்களை வேலைக்கு வர சொன்னாங்க. வந்து செஞ்சோம். அவ்வளோ லாக்டவுன்லேயும், லாக்டவுன் முடிஞ்ச பிறகு வாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. வந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம். வேலை பார்த்து இப்போ வந்து எங்களுக்கு வாடகை கட்டுறதுக்கோ இல்லை பசங்களை ஃபீஸ் கட்டுறதுக்கோ, இப்போ ஃபீஸ் கட்ட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, மெசேஜ் மூலமாக வருது, எல்லாம் வருது. வந்து ஓனர்கிட்ட கேட்டால் இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் இல்லைம்மா, வேலையே இல்லை, கம்பெனியே பாருங்கள் ரொம்ப காலியாக தான் இருக்குது, இப்படி தான் போயின்னு இருக்குது எங்களை. ஆனாலும் அவ்வளோ பிரச்சனையிலே எங்களுக்கு ஒரு சில உதவிங்க ஓனர் செஞ்சார். அரிசி பருப்பு வாங்கி கொடுத்து ஏதோ ஓரளவுக்கு நாங்கள் கஷ்டப்படுறோன்னு ஃபோன் பண்ணி சொன்னதுனால எங்களுக்கு நல்லதே தான் பார்த்தார், செஞ்சார். இப்போ ரொம்ப கஷ்டம் தான் பட்டுன்னு இருக்கோம். இன் திஸ் 9 மந்த்ஸ் ப்ராபப்ளி இஃப் எனி திங் எவ்ரி திங் ஹேஸ் கான் வெல், வி வுட் ஹவ் கண்டக்டட் அபவுட் சம் 15 புக் ஃபேர்ஸ் இன் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். 70% ஆஃப் அவர் ரெவென்யூ இஸ் ஒன்லி ஃப்ரம் த book fairs. At least we have a large showroom here in Chennai, in Tamil Nadu or Indian Standard, and we have some more showrooms in the other district headquarters. But most of the Tamil publishers, they depend upon the book fair only for their sales. So they are all affected very, very badly. We too are affected, but they are affected much more badly than us. We were expecting the government to do at least some minimum assistance to us, the publishers. Rules are there. Rules put on the bank. Like, it's not a month. Get through it. Like, it's not a month. You get interest. Get on. No, I mean, all that. You guys are not one month. No, all month. You delete. Print. Down. There. Like, that month, monthly book. And all. Matter. You guys are not. நாங்கள் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு சாப்பு பண்ணுறோன்னு வைங்களா, 10% எங்களுக்கு நிற்கும். அது ரொம்பலாம் லாபம் வைக்க முடியாது. அந்த பத்திரிகை சாப்பு, ஸ்கூல் டயரி இதெல்லாம் வந்தால் தான் நாங்கள் வந்து அதை இது பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்து 5 மாதமாக நாங்கள் கடன் வாங்கி தான் சேலரி கொடுத்துட்ருக்கோம். வாடகைக்கு டைம் கேட்டிருக்கோம். அவங்க ஒரு 3 மாதம் தள்ளி கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ராயப்பேட்டை ஏரியாவிலேயே 10,000 பேருக்கு மேலே இருப்பாங்க. நம்ம இந்த ஏரியாவிலே 10,000 பேருக்கு மேலே இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே வாழ்வாதாரம் லாஸ் தான், யாருக்கும் லாபம்னு சொல்ல முடியாது.
எல்லாருமே இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. யாருக்கும் சொல்ல முடியல வெளியில். யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து இதை வந்து கணக்கு இங்கே வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து எடுக்கலைல்ல, ஜிஎஸ்டி கட்டலைன்னா கேட்குறாங்க. சரியா, ஏன் ஜிஎஸ்டி கட்டலன்னு கேட்குறாங்க. கரண்ட் பில் கட்டலைன்னா ஏன் கேட்கலன்னு, டெலிஃபோன் பில் கட்டலைன்னா. இதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எல்லாம் 6 மாதம் தள்ளி வச்சுருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? ஆனால் 1 மாதம் கூட நெட்டே வேலை செய்யலை. 1 மாதம் பில் கட்டணுன்னு கட் பண்ணிட்டாங்களே. முன்னாடி வந்து எங்களுக்கு நல்ல வேலை இருக்கும், நைட்டு பகல் நல்லா வேலை செய்வோம். எல்லா ஜாப்புமே வரும், பத்திரிக்கை ஜாப்லாம் நிறைய வரும், பத்திரிக்கை வரும், ஸ்கூல் புக்குங்க வரும், மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கோம். இப்போ எந்த ஜாப்பும் வர்றது கிடையாது. 2-3 ஜாப்புக்கு தான் வந்துட்டு இருக்குது, 2-3 வேலை தான் வந்துட்டு இருக்குது, ரொம்ப வர்றது கிடையாது. முன்னால் நைட்டு பகல் வேலை செய்வோம், நல்ல ஓவர் டைம் கிடைக்கும். 2000-3000 ரூபா எங்களை அங்கே கையில் வாங்கிட்டு போயிடுவோம் வரோம். இப்போ அந்த அதுக்கெலாம் வழியே கிடையாது, எந்த வேலையும் கிடையாது. இப்போ வந்து வாங்குகிற பைசா வாடகைக்கு தான் கரெக்டாக இருக்குது, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, சாப்பாடுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது.